हलो फ्रेंड्स वेलकम टू देवी किचन स्पाइस नान उंगल देवी कार्तिक एल्लारा एप्डी इरुकींगे इन्नैक्कु सूपरा एल्लारोड ऑल टाइम फेवरेट गुंडु गुंडु गुलाब जाम एप्डी पर्फेक्टा सेय्यिरदु अप्पडिंगरद पार्कलाम रोम्बा सिंपलंगा नम्म वीट्लये अरुमैया गुंडु गुंडा गुलाब जाम सेय्यलाम वांगा अदु एप्डी सेय्यिरदुन्नु स्टेप बै स्टेपा पार्कलाम फर्स्ट स्टेप जीरा पाग एडुक्किरदु दांग ना इन्नैक्कु रेडीमेड गुलाब जाम मिक्स दान एडुत्तिरुक्केन रेंडु पैकेट्टुक्कु एनक्कु मुक्का किलो सक्करै मुक्का किलो सक्करै अंदाज़ अंदलव करेक्टा इरुक्कुंग उंगलुक्कु तण्णी वंदु अदुल अंद मुक्का किलो एव्वलो मडंगु नींगल ओरु कप्पुल अलक्करींगलो अंद कप्पुल मुक्का पंगु तण्णी मुक्का किलोक्कु अरै लिटर तण्णी ऊत्तुंग करेक्टा इरुक्कुम पारुंग इंदलुक्कु नल्ला कोदिच्चु इंदमाई पिसुक्कु वरणुम अदुदान सरियाना पदम इदुक्कु ताण्डि कम्बि पदम्ला एडुत्तुरादींग उंगलुक्कु वंदु नल्लावे इरुक्काधु फ्लेवरुक्कु ना वंदु एलक्कावै इडिच्चु पोट्टिरुक्केन उंगलुक्कु विरुप्पप्पट्टींगना नींगल रोस् वाटर कूड आड पण्णिक्कलाम इंद टाइम्ल लाइट्टा वंदु लेमन ज्यूस ओरु सोट्टु ऊत्तुक्कुंग इप्पो இன்னைக்கு நான் எடுத்தது ஜிஆர்பி குலோப்ஜா மிக்ஸ் தாங்க ரெண்டு பேக் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க நெய் போட்டு இந்த நெய் வந்து அந்த மாவு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு குலாப் ஜாம் நல்லா வரும் விரிசல் விடாமல் பாருங்கள் நான் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இப்போது இதிலிருந்து நம்ம தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக எடுத்தாவே நல்லா உப்பி வருங்க நம்ம ஜீராவில் போட்டு எடுத்தோடனே இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பு உருட்டுறதுல தான் முக்கியமாக விரிசல் விடாமல் வரும் லைட்டாக கீயை தடவிட்டு எடுத்த மாவு எடுத்து ரெண்டு பாம்பில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை அழுத்தம் கம்மி பண்ணி உருட்டினோன்னா இந்தமாரி விரிசல் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் குலாப் ஜாம் விரிசலே இல்லை பாருங்கள் ரெண்டு விரலில் நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக விரிசல் விடாமல் அருமையாக வந்துருச்சு இப்போது நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீரா வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ஆறியும் இருக்கக்கூடாதுங்க அதேமாதிரி குலாப் ஜாமும் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ஆறியும் இருக்கக்கூடாது இப்போது இதை நல்லா ஒரு 5 hours ஊற வச்சிடலாம் நல்லா பாருங்கள் நமக்கு கரெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நமக்கு குண்டு குண்டாக குலாப் ஜாம் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாக ஒன்று கூட உடையாமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு எனி மிக்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் நம்ம உருட்டுறது அந்த சக்கரை பதம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான குலாப் ஜாம் நம்மளை வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் டாப்பிங்க்கு நான் கொஞ்சம் பாதாம் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு வீட்லேயே அருமையாக செஞ்சு கொடுங்க பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஜூஸியாக அதில் ஊறியிருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குலாப் ஜாம்னாவே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் இல்லாத தீபாவளியாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி அண்ட் சேஃப் தீபாவளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்